அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். அடையாளம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அவசியமான ஒன்று. என்ன அடையாளம்? அடையாளம்னா எது? நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வீடு, சொந்த வீடு, நகை, பணம், இதெல்லாமா அடையாளம்? நிச்சயமாக கிடையாது. இதெல்லாமே வந்து நமக்கு முன்னே யாருக்கிட்டையாவது இருந்திருக்கும், இல்லை இதுக்கப்புறம் எதிர்காலத்திலும் யாருக்கையாவது போக போக ஒரு விஷயம். இது அடையாளமே கிடையாது. மனிதனுடைய பெயர் அது அடையாளமா? அதை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயல், சேவை, மனிதர்களுக்கு நம்ம உதவக்கூடிய அந்த அன்போடு நம்ம செய்யக்கூடிய அந்த சேவை, அது மட்டும்தான் காலாகாலத்துக்கு வந்து நிலைச்சு நிற்கும். அவரா, அவர் யாரு, ஓ அந்த உதவி செஞ்சாரு, அவரா அந்த நல்ல மனிதரா அப்படின்னு அந்த பெயர் மட்டும்தான் என்றென்றைக்குமே நிலைச்சிருக்கும். அந்த சேவை மனப்பான்மை எல்லோர் மனதிலும் நிலைக்கட்டும் அப்படிங்கிற அந்த வேண்டுதலோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சேவை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக முதல்ல இருக்கக்கூடியது மருத்துவம் தான். ஏன்னா மருத்துவத்தின் மூலமாக தான் மக்கள் எல்லோருமே வந்து நலமுடன் இருக்காங்க அப்படின்றத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அந்த மருத்துவம் சார்ந்த படிப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஆமாங்க, நீட் தேர்வு நெருங்கி கொண்டே இருக்கு. இந்த நீட்க்கு நம்ம எப்படி தயாராகிறது, இந்த குறுகிய காலத்திலும் நம்ம எப்படி வந்து சிறப்பாக தயாராக முடியும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்குவதற்காக ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குனர் திரு ரசம் உதயகுமார் அவர்கள் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கைப் மூலமா அவளை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் சார். ஓகே, இப்போ சார் வந்து நமக்காக அங்கே காத்துட்டு இருக்காங்க. சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னே, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு முன்னே அவரை பற்றிய, அவர் நிறுவனத்தை பற்றிய ஒரு ஏவி காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாண்டு அதனை அவன் கண் விட. என்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே சொல்றேன். எங்களுடைய எம்டி சார் உதயகுமார் அவருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. உன்னால முடியும்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. டே டு டே டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு படிச்சு உங்களுக்கு டெய்லி ரிவிஷனாகவும் இருக்கும், நல்லா ஞாபகமும் இருக்கும். ஸோ நீங்கள் கோச்சிங் பார்த்து பயப்படவே தேவையில்ல. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் டாக்டர் சீட் கன்ஃபார்ம். இங்கே வந்தேன், படிப்படியாக என் டோட்டல் ரைஸ் ஆச்சு. 200, 300, 400 அட்லாஸ்ட் என்னை 550ல் என்னை ஸ்பைரோ அகாடமி நிற்க வச்சிருக்கு. என் பேர் நிஷா தேஷ்வா, ஃபேமிலி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கேன். எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. கேரிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்களும் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் தான் என்னோட ட்ரீம். ஸோ என்னோட ட்ரீமை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வேவாக தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்காங்க. எம்டி சாராக இருக்கட்டும், மற்ற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டீச் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்தக்கப்புறம் இங்கிலீஷ், தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். தமிழ் மீடியம் படித்ததுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஸ்பைரோவில் சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோவில் படித்தனால தான் நான் இருக்கேன் இப்போதைக்கு. இல்லைனா நான் இவ்வளோ செங்கல்பட்டு காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 குவெரிஸ், 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். ஸ்பைரோ அகாடமி இப்போ தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க ஸ்டேட்லாம் போயிட்டா இருக்கும். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க அதில் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களால் வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்களோட டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க. டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் ஒரு நாள் முடிச்சோன்னா அன்றைக்கி நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பாட்டாக இருக்குது. ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம். எக்ஸாம்ஸ் டைமில் மட்டும் படிக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால முன்னாடியிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்பைரோவில் இருக்க டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் உடைய கோச்சிங் they would clear our doubts with the 200% involvement. அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து ஃபாலோ பண்ணாங்க. விக்ரம் ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவருடைய மெயின் சீக்ரெட்டே அது. இங்க ஷெட்யூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கறாங்க. I have chosen Spiro because Spiro has supported me by giving the key to success which is confidence. ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. தமிழ்ல இங்கிலீஷ் ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா கான்ஃபரன்ஸ் லெவல் ரைஸ் அப் ஆயிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போனபோது இங்கிலீஷ்லேயும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க 1 இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்களுக்கு டெய்லி அசைன்மெண்ட் 100 கொஷின்ஸ் பர் டே ஈஸியாக எங்களால் போட முடியுது. கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The faculties, they are very very inspiring and motivating. Even if I let myself down, they never let me down. இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்த உடனே மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து ஒரு ஊக்கம் தரக்கூடிய அளவில் இந்த வீடியோ இருந்திருக்கு. நம்மளுடைய எஸ் எம் உதயகுமார் அவர்கள் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இனிய விடுதலை நாள் வாழ்த்துக்கள் சார். புதியவங்களுக்கு இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விடுதலை நாள் அன்னைக்கு நிறைய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க சார். மருத்துவம் அப்படின்றது அவங்களுடைய கனவாக இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே இந்த நீட் எக்ஸாம் இந்த தேர்வை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பத்திலே என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி வந்து பழைய தலைவர்களோட பல போராட்டங்கள் இருக்கு. ஒரு வெற்றி அடையத்துக்கு வந்து பல 100 ஆண்டுகள் பல பேர் வந்து அவங்க உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. பல இன்னல்கள் பல போராட்டங்களை தாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களும் நம்ம உங்கள் மருத்துவ கனவுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நீங்கள் பல கடினங்கள் வந்து தாண்டி தான் வர வேண்டியது இருக்கும். அது ஒரு சுமையாக எடுத்துக்காக சுகமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த மருத்துவங்கிற அந்த வெற்றி இலக்கான சுதந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடைவீங்க. ஆக்சுவலாக சூப்பர் சார். பெற்றோர்கள் சேர்ந்து மருத்துவர் சீட்டு வாங்கி கொடுக்கறத விட தன்னுடைய உழைப்பின் மூலமா தன்னுடைய மதிப்பெண்கள் மூலமா எனக்கு வந்து இந்த சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பெருமைக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து உழைப்ப போடலாம். அந்த உழைப்பை வந்து நீங்க முதலீடா போடுறதுக்கான ஒரு தருணம் இது மாணவர்களே. அதனால இந்த மாதிரியான தருணத்துல உங்களுக்கு நீட் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து அப்செட்டே ஆயிடாதீங்க. உற்சாகமா சார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு மட்டுமே. நேயர்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேசணும் சார். நம்ம காலர்ஸ் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் என்னங்க? அர்ச்சனா மேம். அர்ச்சனா எங்க இருந்து பேசுறீங்க? அர்ச்சனா எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? எங்க பேர் வந்து அர்ச்சனா, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. கம்மி பண்ணிட்டு போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. உங்க கேள்விகளை கேட்கலாம் சார், கேட்டுட்டு இருக்காங்க. சென்னை மேம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, உங்க கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. நாங்க பிசிக்ஸ்ல எப்படி மேம் சம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஈஸியா? ஓகே, பிசிக்ஸ் எப்படி சம்ஸ்லாம் ஈஸியா சால்வ் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. ஈஸியா சால்வ் பண்ணணும்ங்கறவங்க நிறைய கான்செப்ட் வச்சு தரவு பண்ணணும். ஆக்சுவலா இப்போ லாஸ்ட் 30 டேஸ் பிஃபோர் எக்ஸாம் இருக்குறீங்க. இந்த டைம்ல வந்து நீங்க பிசிக்ஸ் சம் வந்து சால்வ் பண்ணும்போது வந்து நிறைய வந்து ஃபார்முலா ஒரு கம்ப்ளீட்டா வந்து தியரி கான்செப்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு மினிமம் அட்ட ஸ்டெச்சில் ஒரு சாப்டருக்கு வந்து ஒரு 200 to 250 நியூமரிக்ஸ் எடுத்து நீங்கள் அட் டைமில் சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஏன்னா எக்ஸாமில் வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இனிஷியலாக வந்து உங்களுக்கு 5 to 6 minutes எடுத்துக்கும். பட் ஆனால் எக்ஸாம் டைமில் வந்து என்ன ஆகுனா 1 minute 15 seconds அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் தான் கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் 200 நியூமரிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு 3 hours சால்வ் பண்ண முடியாது. பட் டே பை டே ப்ராக்டிஸ் வைஸாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து 1 minute 15 seconds ஒரு கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம். ஆக்சுவலாக அழைத்ததற்கு மிக்க நன்றிமா, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த கொரோனா பீரியட்லயும் வந்து நிறைய நம்மளால டிராவல் பண்ண முடியாது, பட் டிராவல் பண்ணணும்ன்ற விருப்பம் இருந்தாலும் டிராவல் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் உதயகுமார் சார் அங்கிருந்து நம்ம கூட ஸ்கைப்பில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து திருப்பி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களும் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 7333884137 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி உங்களுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம். அடுத்தடுத்து காலர்ஸ் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஓகே, உதயகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கு வந்து நீட் தொடர்பான இந்த நீட் தேர்வை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் தான் இன்னும் இருக்கு. நம்ம வந்து நீட்கான தேர்வை வந்து நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த தருணத்தில் எப்படி வந்து இந்த நாட்களையும் நம்ம வந்து பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். சார், இந்த குறைந்த காலகட்டத்தில் எப்படி சார் மாணவர்கள் வந்து தங்களை ஆயத்தப்படுத்திக்கணும்? ஓகே, இப்போ லைனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ தொடர்ந்து லைனில் வந்துருவாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னே வந்து நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியை பற்றிய ஒரு ஏவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Product also exists in a gas system. Cos 60 will be sin 30, that will be 1/2. These fats are converted into fatty acids. And one more point to know, the internal energy is a pure function. Binomial expansion means from any two terms, by means two. According to one fact about this alkene when treated with chlorine, further organization can be seen in the living tube. Yes, small m is mass, reach, force, velocity, time. So mass dimensional formula. We know that 2C0 is factorial 2 divided by. Two vectors are in the same direction. We can add magnitude directly. Rather is two vectors are in opposite. As to all the cells through this gas vector. That is a very important criteria or cylindrata. Let us see the general characters of cylindrata. இலக்கான MBBS நோக்கி போக முடியும். கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வெறித்தனமாக பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நிறைய ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நோ மோர் பயப்பட வேண்டாம், சீரியஸாக விகேஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களால் வந்து இந்த வருஷம் உங்களோட கனவுகளை இன்ச் அளவு கூட நம்பிக்கை இல்லாமல் இல்லை, பெரிய ரொம்ப கான்ஃபிடன்ட், ரொம்ப 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 நம்பிக்கை எனக்கு இருக்குது. மிக அதிகமான நம்பிக்கை, அதிகமான நம்பிக்கை எல்லாத்தையும் பழகிட்டு நல்லா பண்ணுங்கள். ஆன்லைனில் ஃபேக்கல்ட்டி கொடுத்த நோட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு திருப்பி டாப்பிக்கை முழுசாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இதனாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸு, கண்டிப்பாக சேவையில் படித்து நீங்கள் டாக்டர் ஆகிடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா மாற்றுவாங்க. அதுவும் நம்ம ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக எங்கள் கிளாஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வீட்லேயும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு நல்லா மாற்றவங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. டெய்லி டாபிக்ஸ்க்கு அசைன்மெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் லெவல் எல்லாமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்னு எல்லா லெவலுமே எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் எங்களுக்கு வீட்டில் இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ஸ்டியூட்டில் இருந்தப்போ எப்படி வந்துச்சோ அதை விட ரொம்ப நிறையவே வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்பைரோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எக்ஸாம் அன்றைக்கே ஒரு எண்ட் ஆஃப் டே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் கிளாஸஸ் எல்லாமே பண்ணாங்க. தேங்க்ஸ் ஸ்பைரோ. 3 லெவல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல். ஒரு ஒரு லெவலாக நாங்கள் போடுறதுனால அந்த டாபிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ டவுட்ஸ் வந்து நாங்கள் உடனே வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்குவோம். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ், சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீக்லி டுவைஸ் மோட்டிவேஷன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. ஸோ இன்ஸ்டியூட்டில் இருக்கும் போது எப்படி எங்களோட டவுட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. 13 வைக்க போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக டாக்டர் சீட் வாங்கிடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்பைரோ அகாடமியில் கண்டிப்பாக சேர்க்கலாம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் அச்சீவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்பைரோ அகாடமி. நீட் தேர்வுக்கு நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், தயாராகணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக எப்படி மாணவர்களை வந்து சிறப்பாக நீட் தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கடின உழைப்பு தான் சிறந்த மூலதனம் அப்படின்றத நம்பக்கூடிய ஒரே அகாடமி நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி தாங்க. இதன் மூலமாக ஏராளமான மாணவர்கள் வந்து தங்களுடைய கனவை அடியெடுத்து வச்சு இப்போ மருத்துவர்களாகி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அதை நம்ம வந்து ஏவியின் மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கனவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதை ஒரு சுமையாக நினைக்காம, அது என்னுடைய கனவு, அந்த இலக்கை நான் வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் பண்ணுவதற்கான ஒரு டைமாக தான் இருக்கும் அப்படின்றதான் எப்போவுமே உதயகுமார் சார் சொல்வார். ஏன்னா குறுகிய காலத்தில் இப்போ நீட் தேர்வு நெருங்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 13 அப்படின்றது நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்றது எல்லோராலும் அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது நடக்குமா அப்படின்ற அந்த சந்தேகத்திலிருந்து முதல்ல வெளியில வந்துருங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீட் தேர்வுக்கு இப்போ நீங்க வந்து புதுசா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைம் கிடையாது. இதை நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டிய ஒரு டைம் அப்படின்றத உதயகுமார் சார் சொல்லியிருக்காரு. அப்படி இவ்வளவு நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணலங்க, பட் இப்போ நான் முடிவு எடுத்துட்டேன், அந்த முடிவில் நான் வந்து தெளிவா இருக்கேன், நான் ஆகணும் அப்படின்னா மருத்துவராக தான் ஆகணும், நான் எப்படியாவது நீட் அப்படின்ற அந்த இலக்கை நான் அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு 2021க்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா இப்பத்துல நீங்க ஆரம்பிச்சாதான் அடுத்த வருடத்திற்கான அந்த இலக்கை நீங்க அடையும் பொழுது நீங்க முழுவதுமா நல்ல ஒரு லேர்ன் பண்ண ஒரு மனிதரா நீங்க வந்து மாணவரா மாறி இருப்பீங்க. சோ இப்பவே அதற்கான ஒரு அட்மிஷனும் நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய மாணவர்கள் இப்பவே வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்பதுல இருந்தே அவங்க வந்து 2021க்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலமா அவங்களுக்கான கிளாஸஸும் போய்கிட்டே இருக்கு. சார் லைன்ல இருக்காங்க. உதயகுமார் சார் சார், இந்த 30 நாள் கிராஷ் கோர்ஸ் இமிடியேட்டா இப்போ ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அத பத்தி சொல்லிடுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இப்போ வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் செப்டம்பர் 13 எக்ஸாம், இன்னும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 டேஸ் இருக்கு. இந்த 29 டேஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் வந்து எப்படி 30 டேஸ்ல கவர் பண்ணிட முடியுமாங்கிற ஒரு சிரமமா ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஸ்பைரோல வந்து பேஸ் பை அதாவது ஃபைனல் ஏஜ் 30 டேஸ் நீட் கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 13 ஆகஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 12 வரைக்கும் போக போகுது 29 டேஸ். இந்த 30 டேஸ் அவங்க அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் வந்துருது. அது இல்லாம வந்து வீக்கெண்ட் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், அது இல்லாம வந்து ஒரு 5 கிராண்ட் டெஸ்ட் வந்துருது. இதுல வந்து சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸோட வீடியோஸ், லெக்சரிங் வீடியோஸ், அதுல டெய்லி டெஸ்ட், அதுக்கு அபியாஸ் டெஸ்டோட அசைன்மெண்ட், இது எல்லாமே வந்து இதுல கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது பார்க்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு போர்ஷன் எடுத்து அவங்க ஓனா படிக்கும்போது ஒரு சாப்டருக்கு வந்து 8 to 10 hours எடுத்துக்கும். அதுவே இந்த ரிவிஷன் வந்து 1.5 hours வந்து மேப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபுல் சிலபஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல கான்டாக்ட் பண்ணி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா வந்து டெஃபினெட்லி 100 to 150 mark வந்து இந்த ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ் வந்து அவங்க கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷன் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். ஓகே, இப்போ நீங்க +2 முடிச்சிருக்கீங்களா? ஆமா மேடம், +2 முடிச்சிருக்கேன். ஓகே, உங்க டவுட்ஸ் கேக்கலாம் நீங்க. இந்த நீட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் எல்லாம் கேஸ்ட்க்கு வந்து தெரியுமா? என்ன கேட்டகரியில வரீங்க தர்ஷன் நீங்க? ஓபிசி கேஸ்ட்ல வராங்க சார். ஓபிசில வந்து BCA MBBS இதுல வரீங்க? இல்ல BC தான். BC ல வந்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் இயர் 470 இருந்துச்சு. இந்த வருஷம் ஒரு 80 to 90 mark, அதாவது 560 to 570 கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 600 mark கெயின் பண்ணி பண்ணுங்க, அப்பதான் 570 mark வரும். ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகம். டோட்டலா 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இதுல BC கேட்டகரியில மட்டுமே அரௌண்ட் 54,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஸோ டெஃபினட்டா 560, ஏன்னா வந்து நீட் எக்ஸாம் வந்து May 3rd பதிலா இப்ப 4.5 months தள்ளி போய் September 13th வருது. ரொம்ப ரிகரஸா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி 560 to 570 வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆல் தி பெஸ்ட் தர்ஷன், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ அடுத்த வருடத்திற்கு நான் இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் ஆகணும், ஏன்னா இந்த வருஷம் நான் என்னால முடியல, நான் அடுத்த வருஷம் தான் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு இது சரியான ஆரம்பமா சார்? கண்டிப்பா மிக சரியான ஆரம்பம். வந்து பாத்தீங்கன்னா நீட் 2021 தான் இலக்கு. நான் 2020ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணிருந்தாங்கன்னா அந்த March 23rd +2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு 1 month கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா 1 year பண்ணலாம்னு பிளான்ல இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து கொரோனா லாக்டவுனால வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கில் டேட் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ல கம்ப்ளீட் ஆகல. ஸோ லாஸ்ட் 4.5 months வந்து நிறைய மாணவர்கள், நீட் அப்ளை பண்ண மாணவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து நம்ம அடுத்த வருஷம் ஒரு 1 year கோர்ஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% +2 ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா +2 படிச்சு நீட் அப்பியர் ஆகுது. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம் May 13 முடிச்ச பிறகு ரிசல்ட் May end வரும். அப்ப October 1st இருந்து வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து September எக்ஸாம் வராது, முன்னாடியே June, July எக்ஸாம் வந்துடும். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா ஸ்கொயர்ல என்ன பண்ணிருக்கோம்னா நீட் 2021க்கான அட்மிஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ வந்து அட்மிஷன் எடுத்து கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. August 3rd ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து இப்போதே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ 3 மாசத்தை ஒரு May 3rd or May end வரைக்கும் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வந்து இப்போ நீட்டுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க வந்து இப்போ இந்த எக்ஸாம் ஒரு 300 to 350 mark ரேஞ்ச் எடுப்பாங்க. அடுத்த வருஷம் வரும்போது என்ன ஆகுனா வந்து நீங்க வந்து இந்த வருஷம் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா எக்ஸாம் முடியல வெயிட் பண்றீங்க. அவங்களோட சேரும்போது உங்களோட வந்து அவங்க காம்படிஷன் அதிகமா இருக்கும். உங்களுக்கு அப்போ வந்து நீங்க கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலை இருக்கும். அதனால நீட் 2020க்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாத எல்லா மாணவர்களும் என்ன பண்ணலாம்னா இப்பவே வந்து அட்மிஷன் எடுத்துக்கிட்டு இப்பவே வந்து நீட் 2021க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுனா மிக புத்திசாலித்தனமான ஒரு சரியான முடிவா இருக்கும். இதெல்லாம் எந்த தருணத்திலுமே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல சார். ஏன்னா இப்போ கொரோனா பீரியட் அப்படின்றதுனால இன்ஸ்டிடியூஷனுக்கு வர முடியலையே, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு அப்படின்னு விட்டுறாம ஆன்லைனில் அவங்களுடைய டைவர்ட் பண்ணாத அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி இப்போ தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ 2021 கூட இப்போ ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இது எப்படி சார், இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ண பிறகு எல்லாருமே அங்கே வர வேண்டி இருக்குங்களா? ஆமாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்போ கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணாலும் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த டைம்ல வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் இருக்கும். நீட் 2021 பேட்ச் 1 year பேட்ச் ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ல இருக்கிற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுப்போமோ அது எல்லாமே ஆன்லைன்லயுமே கொடுக்குறோம். அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து டெய்லி மோட்டிவேஷன் கிளாஸஸ், டெய்லி லெக்சரிங் கிளாஸஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு டெய்லி அசைன்மெண்ட்ஸ். ஸோ எல்லாமே மார்னிங் 5 o'clock இருந்து ஈவினிங் நைட் 10 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல். இன்ஸ்டியூட்ல இருந்து என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுமோ அது வந்து வீட்ல இருந்து ஃபாலோ பண்றோம். இங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் டைமும் அதே தான் வந்து வீட்டுல இருந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டியூட்ல இருக்கிற மாதிரி வீட்டுல இருந்துமே வந்து ஒரு சீரியஸான ஒரு கோர்ஸ்ல கொண்டு போறீங்கிற மாதிரி கண்டிப்பா வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாலும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா डेफिनेटा உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுடைய இலக்கான MBBS 2021 இலக்கு ஏன்னா 2021 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சீட்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 9 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டோட்டல் 20 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு இன்கிரீஸ் ஆகுது. 3000 சீட்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. சோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா கட் ஆஃப் வருஷம் வருஷம் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுதுங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப என்ன பண்ணனும் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இயர் நீங்க என்ன பண்ணனும்னா கண்டிப்பா அந்த சீட்டை வந்து கிராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம தான் என்ன பண்றோம் தள்ளி போடுறது மூலமா முடிவெடுக்கிறத தள்ளி போடுறது மூலமா வந்து அந்த வாய்ப்புகள் இழந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நான் வந்து நீட் 2021 தான் இலக்குங்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து கண்டிப்பா வந்து உடனே அட்மிஷன் எடுத்து ப்ரிப்பேர் பண்றது அதி புத்திசாலித்தனமான ஒரு முடிவா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. நிஷா பாரதி. எங்கிருந்து அழைக்கிறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க நிஷா பாரதி? செங்கல்பட்டு. அவங்க கேள்விகள் கேட்கலாமா? 30 டேஸ்க்குள்ள எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்றது நீட் எக்ஸாம்? 30 டேஸ்க்குள்ளனா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஆமா மேம், ப்ரிப்பரேஷனே இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, இன்னும் ரிவிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்க. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோவோட ஷார்ட் டர்ம் ஃபைனல் எட்ஜ் சொல்றோம் அந்த கோர்ஸ் பேரு ஃபைனல் எட்ஜ் 30 டேஸ் ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ். அதே ஃபைனல் எட்ஜ்னு சொல்றோம்னா ஃபைனல் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண அந்த ஷெட்யூல் தான் அந்த ஃபைனல் எட்ஜ்னு சொல்றோம். ஃபைனல் மூவ்மெண்ட்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து பட்ட தீட்டுறது, எப்படி வந்து கூர்மையாக்குறது, எப்படி எக்ஸாம் பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக அந்த கோர்ஸ் பேர் ஃபைனல் எட்ஜ். அதுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் 2 days பிஃபோர்ல இருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 12 வரைக்கும் போகுது. ஆக்சுவலா அதுல உங்களுக்கு வந்து ரிவிஷன் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வரும். ஆக்சுவலா பிளஸ் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் ஃபேக்கல்டிஸோட இருக்கும். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் நடக்க போகுது, அதெல்லாம் ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி என்டிஏஸ் அபியாஸ் டெஸ்டோட சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் சொல்யூஷன் அண்ட் கீ அண்ட் வீடியோ எக்ஸ்பிளேஷன் எல்லாமே கொடுக்குறோம். இதை நீங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வந்து ஃபைனல் டைம்ல வந்து நீங்க ஒரு சாப்டர் எடுத்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்துக்கும். அதே ஒரு சீனியர் டாப் மோஸ்ட் இந்தியாவோட டாப் ஃபேக்கல்டி கையில வந்து நீங்க வந்து அவங்களோட வீடியோ லெக்சரிங் கேட்கும் போது என்ன ஆகுனா மைண்ட் மேப் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் டைம்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் எல்லாமே ஈஸியா ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நம்ம நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம், நீட்டே ஸ்டார்ட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பயப்பட வேண்டாம். இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களோட ஸ்கோர்ல வந்து இப்போ நீங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணது 100 to 150 marks வந்து டெஃபினட்டா வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட் பாரதி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சார்? என்னுடைய நேம் வந்து விஜய் ராகவன். நான் ஆவடி சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். சிறப்பு சார், பேசுங்க சார். சார் கிட்ட வணக்கம். சார் கிட்ட பேசுங்க, சொல்லுங்க, பேசுங்க சார். சார் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே மேடம், ஒண்ணு இல்ல, என்னுடைய சன் வந்து இப்ப +2 பாஸ் பண்ணிட்டாரு. சரிங்க, +2 தான். அவர் வந்து ஆக்சுவலா நீட்டுக்காக எந்த இதுலயும் அகாடமிலயும் ஜாயின் பண்ணல அவரு. சரிங்க, அதுதான் இப்போ அவரு ஜாயின் பண்ணாதனால ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமா? அவரு ஓபிசி கேட்டகரி அவரு. சரிங்க. சரி, ஐயா உங்களோட இலக்கு வந்து நீட் 2020ஆ 21ஆ? இல்ல 20 தான் சார், 20 தான் அப்ளை பண்ணிருந்தேன். வெரி குட். அப்போ வந்து நீங்க ஒரு ஷார்ட் டைம் ஒரு கிராஷ் கோர்ஸ் எடுங்க, ரிவிஷன் கிராஷ் கோர்ஸ் எடுங்க. ஃபைனல் எட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் பயிரோட ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கிராஷ் கோர்ஸ் எடுங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் வந்து ரிவிஷன் கம்ப்ளீட்டா கொடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லா சாப்டர்லயுமே வந்து உங்களுக்கு சீனியர் ஃபேக்கல்டி ப்ரிப்பேர் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம வந்து டெய்லி டெஸ்ட் கிடைக்கும், டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபைனல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த வகையில வந்து என்சிஆர்டிக்குள்ளேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுல கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நிறைய ட்விஸ்டடா ட்ரிக்ஸ்டா இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம டவுட்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். அது இல்லாம என்டிஏ அபியாஸ் ஒரு என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்த அபியாஸ் டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர் அரௌண்ட் 20,000 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனோட எக்ஸ்பிளேஷன் சொல்யூஷன் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினட்டா வந்து இட் வில் ஹெல்ப் யூ. நீங்க இப்ப கரெக்டா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேட்டகரியில 400 marks இருக்கிறீங்க, இன்னும் உங்க கேட்டகரிக்கு ஒரு 500 வருது இல்ல 550 வருதுன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களோட அந்த எட்ஜ் ஒரு 50 to 60 marks வந்து டைமை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி சீரியஸா ப்ரிப்பேர் பண்றதுக்கு டெஃபினெட்லி திஸ் கிராஷ் கோர்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப கேரிங்கா ரொம்ப வந்து எல்லா திங்கிலும் ஆஸ்பெக்ட் மைண்ட்ல வச்சு ஷெட்யூல் பண்ணிருக்கோம். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததற்கு மிக்க நன்றி சார். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம வந்து இந்த டைமை யூஸ் பண்ணக்கூடிய நேரம். அதனால 7338884137 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி இந்த கிராஷ் கோர்ஸை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். கல்வி 360 நிகழ்ச்சி, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க கேள்விகளை கேட்கலாமா? சார் கேட்டுட்டு இருக்காங்க. கேளுங்க சொல்லுங்கம்மா கேக்குதுல சொல்லுங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் MBBS க்கு என்ன கேட்டகரிமா நீங்க என்ன கேட்டகரி வரீங்க அம்மா என்ன கேட்டகரி எடுக்கணும் சரிங்கம்மா BC ஆ என்ன கேட்டகரிமா MBC-ங்கும்போது லாஸ்ட் இயர் வந்து 440 வந்துச்சுமா இந்த வருஷம் 100 மார்க் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகி 540 மார்க் வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஜெனரலா வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்க்கும்போது ஓசிக்கு வந்து 600 மார்க் வரதுக்கு அப்ராக்சிமேட் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஓபிசின்னு சொல்லிட்டு பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 570 மார்க் ஆர் 560 எம்பிசிக்கு வந்து 540 பிசிஎம்க்கு வந்து 550 எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 470 மார்க் இந்த மாதிரியான கட் ஆஃப் வந்து ஒரு நாங்க வந்து ஷெட்யூல் அதாவது நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எங்க ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் மற்ற இன்ஸ்டியூட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்க 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க டெய்லி பர் டே 14 hours ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இவங்களுக்குள்ள அந்த காம்படிஷன் அந்த 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் வேரியஸ் இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். நான் பாத்து காலர்தானப்பா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஹலோ ஹலோ லைன் ஹலோ நான் மஹிரா பேசுறேன். எங்க இருந்துமா? நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாமா? நான் வந்து நீ 2020 எழுத போறேன். சரிங்க. எனக்கு வந்து நான் கேட்டகரி வந்து ஓபிசி பிசிஎம் கேட்டகரி. சரிங்க. இந்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும்? சார் கிட்ட கேட்டேன். அரௌண்ட் பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து அரௌண்ட் 540 will be the cut off. அரௌண்ட் அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 95% சூரா சொல்ல 540 and above வந்து will be cut off. போன வருஷம் வந்து 440 இருந்துச்சு. இந்த வருஷம் 100 மார்க் இன்கிரீஸ் ஆகி 540 மார்க் இருக்கும். ஏன் இந்த 100 மார்க் யூஸ் கட் ஆஃப் இன்கிரீஸ்னு பாத்தீங்கன்னா 2018ல இருந்து 19 வரைக்குமே வந்து 100 மார்க் எல்லா கேட்டகரியுமே இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. பட் 2019ல இருந்து 20 மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடந்ததுன்னா வந்து 70 மார்க் இன்கிரீஸ் ஆயிருக்கும். பட் மே 3ஆம் தேதி எக்ஸாம் நடக்கல. கொரோனானால இந்த எக்ஸாம் will be postponed to September 30th. ஆனால் அந்த கேப் வந்து May 3rd-க்கும் September 30th-க்கும் அரௌண்ட் 4.5 months கேப் இருக்கு. இந்த ரெகுலர் டைம் ரொம்ப எக்ஸ்டர்னலான டைம். அதுவும் கரெக்டா பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்க ஜென்ரலா வருஷம் வருஷம் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு நீட் எக்ஸாம் 1 மாசம் தான் கேப் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிஞ்சு நீட் எக்ஸாம் 4.5 months இருக்கிறதுனால நிறைய கரண்ட் பிளஸ் டூ ரெகுலர் ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதனால கட் ஆஃப் will be லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட ஒரு 90 to 100 marks வந்து கண்டிப்பா எல்லா கேட்டகரியும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பிசிஎம் கேட்டகரி 540 marks வரும். இதெல்லாம் ஓகே சார். சிறப்பு மதிப்பெண்கள் எடுப்பதற்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி கல்வி 360 நீட் தேர்வுக்கு எப்படி நம்ம வந்து தயார் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் தெளிவா பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் இன்சியாஸ் மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்? வேலூர் மாவட்டம். சிறப்பு சார். சார் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. சார் இந்த எம்பிபிஎஸ் பண்ணும் சார் நீட் எப்படி சார் அது கேக்குறது தான் பண்ண சார். நீட்க்கு வந்து இப்போ வந்து 2020 ப்ரிப்பேர் பண்ணறீங்க, அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பண்ணிட்டு 2021ல பண்ணலாம்னு ப்ரிப்பேர் பண்றீங்களா? 21ல சார். 21ங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல டைம் உங்களுக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் வந்து செப்டம்பர்ல வராது, அதுக்கு முன்னாடி ஜூன் ஜூலையிலே வந்துடும். உங்களுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஒரு 6 to 7 months தான் டைம் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க சீரியஸா இப்பவே வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் 733884137 அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியத்துக்குமே வந்து நீட் 1 year-க்கான ரிப்பீட்டருக்கான கோர்ஸ் அட்மிஷன் ஸ்பைரோல போயிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? விருதுநகர் சார். விருதுநகர் ஓகே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நீங்க கண்டிப்பா அந்த நம்பர் ரீச் பண்ணுங்க. டெஃபனட்டா தே ஹெல்ப் யூ. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணா பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு பி எம்பிபிஎஸ் டெஃபனட்டா ஸ்பைரல் இஸ் தி ரைட் சாய்ஸ். கண்டிப்பா உங்களுக்கான எல்லா கைடன்ஸும் அந்த நம்பர்ல கொடுப்பாங்க உங்களுக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க சார். மேடம் சுனில் பேசுறேன் சென்னையில இருந்து. சென்னை தானா சார்? சரிங்க சார். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். மேடம் இன்னில இருந்து நீட் கிட்ட தயார் பண்ண கூட இப்ப பாஸ் பண்ணலாமா? இந்த செப்டம்பர் 13 கேக்குறீங்களா சார்? ஆமா ஆமாங்க மேடம் போட்டுருக்காங்க, விட்டுட்டாங்க நடுவுல. இப்ப இன்னில இருந்து ட்ரை பண்ண கூட பாஸ் பண்ணலாமா? ஓகே சார் கேட்டுடுவோம். இல்ல இல்ல அதாவது பாஸ் மார்க்ங்கிறது எடுக்கலாம். பாஸ் மார்க் வந்து நீட்ங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு தான் நீட் அந்த எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் மார்க் கட் ஆஃப் மார்க் கேட்டகரி வரைக்கும் வரும். அதாவது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 131 வந்துச்சு ஜெனரல் கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 107 வந்துச்சு. ஸோ அந்த பாஸ் மார்க் எடுத்தாலும் அப்ளிகேஷன் போட முடியும். அந்த மார்க் வந்து டெஃபினட்டா வந்து இந்த டைம்ல இருந்து இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேரே பண்ணலனால இந்த 30 days வந்து ஸ்பைரோவோட அந்த ஃபைனல் ஏஜ் நீட் கிராஷ் கோர்ஸ், ஆன்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து மினிமம் ஒரு 200 to 250 மார்க் இது வரைக்கும் ஜீரோ ப்ரிப்பரேஷன் பண்ணவே இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம், அது நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இல்ல ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனலா எனக்கு ஒரு ரிவிஷன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டா திஸ் கிராஷ் கோர்ஸ், ஃபைனல் ஏஜ் கிராஷ் கோர்ஸ் வில் ஹெல்ப் யூ டு இட் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்கோர் அப் டு 1 to 150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால டெஃபினட்டா வந்து நீங்க இன்கேஸ் நீங்க 2020 ட்ரை பண்றீங்க, உங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா திருப்பி இப்ப லேர்ன் பண்றது எதுவுமே உங்களுக்கு வேஸ்டா போகாது. திருப்பி வந்து நீங்க ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். நீங்க கண்டிப்பா வந்து 2020 கண்டிப்பா எழுதுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீட் 2020 எழுதிட்டு 2021 என்ன பண்ணலாம்னா நீங்க கிடைக்காத பட்சத்துல 2021 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், நடுவில் விட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க, அவங்க நம்பிக்கை இப்போ திரும்பி வந்திருக்கு. அதனால உடனடியாக நீங்கள் 73338841364137 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி மேல் கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த ஒரு கால் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ மேம், வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அக்ஷயா. அக்ஷயா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சென்னை. சென்னை தான். உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. ஹலோ சார், கேட்கலாமா? கேளுங்க, சொல்லுங்க சார். இப்போ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் சொல்லிட்டு அந்த மூணு சப்ஜெக்ட் வந்து எப்பவுமே வந்து பயாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து தர சொல்லுவாங்க. பட் கெமிஸ்ட்ரியில நான் ரொம்ப வீக், ஸோ பிசிக்ஸ்ல மோஸ்ட் கான்சன்ட்ரேஷனா எனக்கு கெமிஸ்ட்ரியில. இது எப்படி நான் வந்துட்டு அந்த வீக்னஸ் எப்படி கரெக்ட்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸா இல்ல ரிப்பீட்டட் ஸ்டூடண்ட்ஸாமா? சாரி சார், புரியல. நீங்க ரெகுலரா கரண்ட் ப்ளஸ் 2 ஸ்டூடண்டா இல்ல ரிப்பீட்டடா? ரெகுலர் ஸ்டூடண்ட் சார். ரெகுலர் ஸ்டூடண்ட், வெரி குட். சோ டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி வந்து நீங்க வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கண்டிப்பா தியரி உங்களுக்கு வந்து வரலன்னு சொல்றது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சப்ஜெக்டும் வரும். மேபி நீங்க இது வரைக்கும் நீங்க அதாவது டீச்சர் உங்க டீச் பண்ண அந்த ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் மேபி அதை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு கட் ஆஃப் வந்து 500 மேல போயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 720 மார்க் மேல எடுக்கணும்னா கெமிஸ்ட்ரி ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். டெஃபினட்டா வந்து ஃபைனலா ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க எந்த சாப்டர்ல கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த சாப்டருக்கு மட்டும் நீங்க அந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இன்னும் வரும். மனம் தளராதீங்க, டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி பண்ண முடியும். கெமிஸ்ட்ரி வந்து எவ்வளவு ஆயிரம் கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பதான் 180 to 150 மேல வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலுமே வந்து 100 மார்க் மேல நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு ரிவிஷன், ஃபைனல் ரிவிஷன், இந்த ஃபைனல் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்பைரோல எடுங்க. கண்டிப்பா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி டாக்டர் கீதா மேடம், டாக்டர் ஸ்ரீனிவாஸ், டாக்டர் குமார் சொல்லிட்டு, டாக்டர் ஸ்ரீமன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ், ஆந்திரா ஃபேக்கல்டிஸ், கோட்டா ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. தே வில் மேக் யூ டு இன்ட்ரெஸ்ட். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் பர்சனலைஸ் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, என்கரேஜும் பண்ணுவாங்க, மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸும் அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெஃபினட்டா வந்து இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ கெமிஸ்ட்ரி வந்து வரலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு சப்ஜெக்ட் படிக்க சரியான ஐடியாலஜி இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சரியான மெத்தடாலஜி, சரியான கோச்சிங்கை சூஸ் பண்ணி அதை ப்ரிஃபர் பண்ணி அது இன்ட்ரெஸ்டா மாத்திர முடியும், நீட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. கணேச பாண்டி. எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? ராமநாதபுரம். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். அதாவது ஓபிசிக்கு வந்து 540 மார்க் வேணும்னு சார் சொல்றாரு. சரிங்க. இதே இது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆனது ஓபிசிக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ்னா எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வேணும்னு சார் கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஓபிசிக்கு வந்து ஓபிசில வந்து பிசிஎம்க்கு வந்து 540, எம்பிசிக்கு 530, பிசிஆர் இருந்தா 560, 570 வரும்னு சொன்னேன். இதுல இருந்து ஒரு 40 மார்க் மைனஸ் பண்ணிக்கீங்க. நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ நான் சொன்ன மார்க்ல இருந்து ஒரு 40 மார்க் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவும் கிடைக்கும், உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் சார். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி சார். இப்போ மாணவர்கள் வந்து ஒரு மைண்ட் செட் என்னன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து நீட் எழுதுறேன், ஆனா பார்ட் டைமா எழுதுறேன் அப்படின்றாங்க. இது சாத்தியமா சார்? இல்ல இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஆல்ரெடி வந்து இந்த வருஷம் ஒரு 1,17,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து டெஃபினட்டா இந்த வருஷம் ட்ரெண்டான கோர்ஸ், அதாவது ஒரு டைம் ஒரு கோர்ஸ் ட்ரெண்ட் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 years முன்னாடி இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் ECE, அப்புறம் மெக்கானிக்கல், இப்போ லாஸ்ட் 2 years வந்து அக்ரிகல்ச்சர். அது மாதிரி வந்து இன்னைக்கு கொரோனா பேண்டமிக் வந்த பிறகு நீங்க மக்களோட மைண்ட் செட் வந்து மருத்துவத்தோட அந்த புனிதத்தையும் உணர்த்து ரொம்ப வந்து உணர்ந்து இருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எவர்கிரீன் கோர்ஸ் அதுக்கு நீட் வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டடான ஒரு கோர்ஸா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வேற ஒரு கோர்ஸையும் படி நீட்ல ஃபுல் டைம் பண்ணும்போதே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இட்ஸ் நாட் அட் ஆல். அதாவது வந்து இந்த வருஷம் ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க. அதாவது நான் வந்து கட் ஆஃப் 550 நான் 545 எடுத்துட்டேன். ஒரு 5 மார்க் 10 மார்க் இந்த ஒரு சீட்டை விட்டுட்டேன். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் வந்து ட்ரை பண்றது நம்ம சில அர்த்தங்கள் இருக்கு. ஆக்சுவலா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கிற ஸ்டூடெண்ட் 300, 250, 200 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கமிட்டடா டெடிகேட்டடா பண்ணா மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். அது ரெண்டுமே உங்களுக்கு இதுலயும் போகும். ஓகே சார், சிறப்பாக வந்து இன்னைக்கு இந்த ஃபேக்கல்டிஸ் பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஏவிஎஸ்லையும் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா எல்லோருக்கும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் தான் நீட் பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் ஃபேக்கல்டிஸ் வந்து ப்ரீவியஸோடைய நீட் எப்படி இருக்கும்ன்றதையும் தெரிஞ்சவங்க, இப்போ வரக்கூடிய நீட் எப்படி இருக்கும், இனி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்ன்றதையும் கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய வந்து சப்போர்ட்டான வார்த்தைகள் தேவைப்படுது. ஏன்னா அவங்க மூலமாக தான் எல்லா மாணவர்களும் ட்ரெயின் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சுதா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஒசூர். உங்க கேள்விகள் கேட்கலாம். இந்த மாதிரி நான் வந்து 2017ல +2 முடிச்சேன். சரிங்க. நான் வந்து சித்தா ஆயுர்வேதால இருக்குல. ஆமாங்க. அதுக்கு நான் நீட் எழுதணுமா? ஆமா, கண்டிப்பா எழுதணும். அதுக்கு நான் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் வேணும் அதுக்கு? ஓகே சார், கிட்ட கேக்கலாம். இல்ல நீட் தான் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் இஸ் எலிஜிபிள் ஃபார் MBBS BDS வெட்னரியில ஆல் இந்தியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவுக்கு தேவையில்லை. அப்புறம் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி அண்ட் வந்து BSc நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ், BSc பார்மசியில 4 இயர்ஸ் கோர்ஸ், நர்சிங்கும் பார்மசி 3 இயர்ஸ் கோர்ஸ் கிடையாது, 4 இயர்ஸ் கோர்ஸ் நீட் கம்பல்சரி. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இந்த கொரோனா வந்த பிறகு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். BSMS BAMS சொல்லக்கூடிய அதுக்கு ரொம்ப டிமாண்ட், ஏகப்பட்ட சித்தா ப்ராடக்ட் கபசூர குறியினர் எல்லாமே ஆயுர்வேத ப்ராடக்ட் தான், சித்தா ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீட்டுக்கு அடுத்தது ஒரு MBBSக்கு அடுத்தது வந்து இமிடியேட்டா வந்து ஃபில் ஆகக்கூடியது வந்து சித்தா ஆயுர்வேதா சீட்ஸ் ரொம்ப டிமாண்ட், ஹைலி டிமாண்ட் இருக்கு. அது கண்டிப்பா நீட் நீட்டுக்கு வந்து அடிஷனலா எந்த சப்ஜெக்ட்டும் தேவையில்ல. நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி அவங்க அட்மிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து MBBS BDS சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி எல்லாம் சேர்த்து நாட் ஓன்லி மெடிக்கல் இருக்கிற 7000 சீட்டு மட்டும் இல்லை, மொத்தம் 17000 சீட் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி சீரியஸா ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த நீங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. பட் அந்த மாணவர் வந்து 2017ல +2 முடிச்சிருக்காங்க சார், பரவாயில்லையா சார்? பண்ணலாம். நீட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி வந்து டில் 20 அதாவது பிசி ஓசி எம்பிசி BCM இவங்க வந்து டில் 25 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். அதே எஸ்சி எஸ்டியா இருந்தா டில் 30 இயர்ஸ் வரைக்கும் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஓகே சார், ஓகே சார், இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த பதில். அடுத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் சார். இப்போ நீங்க BCM க்கு 540 மார்க்ஸ் கட் ஆஃப்னு சொன்னீங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்க முடியுமா? என் பொண்ணுக்கு பயாலஜில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில எப்படி அது படிக்கணும், பயாலஜி எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம், இப்போ எவ்வளவு மார்க் சார் வந்துட்டு இருக்கு, இப்போ கரெண்டா அவங்க ப்ரிப்பேர் பண்றது எவ்வளவு மார்க் வந்துட்டு இருக்கு சார்? கரண்ட்லன்னா இல்ல சார், அவங்க வீட்ல தான் படிக்கிறாங்க சார், கோச்சிங் கிளாஸ் எதுவும் போல. கண்டிப்பா இல்ல கோச்சிங் கிளாஸ் போகலாம், ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதி பாத்துருப்பாங்க, அது எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும். இப்ப கரெக்டா ஒரு 400 மார்க் பயாலஜில வந்து 300, அப்புறம் கெமிஸ்ட்ரியில 100, பிசிக்ஸ்ல 100 அந்த மாதிரி ஸ்கோர் எடுக்கிறான். டெஃபினட்டா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க நியர்பை தான் இருக்கிறாங்க. 500 மார்க்னா ஒரு 540 கட் ஆஃப் போது நியர்பை தான் இருக்கிறாங்க. பட் இந்த டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டைம் ரிவிஷன் கிளாஸ் கொடுங்க அவங்களுக்கு. இந்த ஃபைனலஜின்னு ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ரிவிஷன் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க, டெய்லி டெஸ்ட் எழுத சொல்லுங்க. இந்த டைம்ல வந்து இன்னும் மோர் அவங்க பயாலஜி கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. பட் பயாலஜி ஒரு 340 எய்ம் பண்ணணும் அவங்க, கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 எய்ம் பண்ணணும், பிசிக்ஸ்ல ஒரு 130 எய்ம் பண்ணணும். அப்படி எய்ம் பண்ணாங்கன்னா ஒரு 570, 580 மார்க்ஸ் வருது ஓவராலா. அந்த மார்க் எய்ம் பண்ணும் போது ஒரு 540 மார்க் லேண்ட் ஆகும். 540 மார்க் எய்ம் பண்ணி பண்ணாங்கன்னா மார்க் குறைஞ்சிடும். அதெல்லாம் அதை விட அதிகமான எய்ம் பண்ணி பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர்ஸ் மட்டும் தரவா படிக்க சொல்லுங்க, புதுசா எதுவும் படிக்க வேண்டாம். பட் பயாலஜி மட்டும் ஃபுல்லா ரிவிஷன் பண்ண சொல்லுங்க, அல்லது ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஷார்ட் டைம் கோர்ஸ் ஏதோ ஒரு ஜாயின் பண்ணுங்க. இப்போதைக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். உண்மையிலே மாணவர்கள் வந்து இங்கே கால் பண்ணி கேட்கறத விட அவங்களுடைய பெற்றோர்கள் என் பொண்ணு என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எங்களுடைய ஹேட்ஸ் ஆஃப் நாங்கள் சொல்லிக்கிறோம் சார். மாணவர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? கண்டிப்பா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீட் 2020 அண்ட் நீட் 2021 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இப்போ வந்து எக்ஸாம் May 3 இருந்துச்சு, அப்புறம் July 26, இப்போ September 13. இப்போ வந்து 2 தடவை தள்ளி போச்சு. இப்போ நிறைய குழப்பங்கள் இந்த யூடியூப்ல நிறைய கூகுள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல எக்ஸாம் மறுபடியும் தள்ளி போகும், அதனால நிறைய ஸ்டூடெண்ட் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பயந்த மன நிலைமையில இருக்கிறீங்க. அதாவது மறுபடியும் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுமா, நான் மறுபடியும் இன்னும் படிக்கணுமா, ஆல்ரெடி 4.5 மாதம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிறேன், நான் +1 படிச்சு +2 படிச்சு மறுபடியும் நீட்டுக்கு 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், மறுபடியும் 4.5 மாதம் எக்ஸ்ட்ரா அந்த கொரோனால படிச்சிருக்கேன், மறுபடியும் பரவாயில்ல படிக்கிறது என்னைக்கும் வேஸ்டா போகாது. நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். நான் 100% சொல்றேன் எக்ஸாம் தள்ளி போகாது. இன்கேஸ் ஒரு சினாரியோ தள்ளி போனா கூட ஏன்னா ஒரு உன்னதமான வாழ்க்கையில வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4.5 மாதம் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கப்புறம் MBBS போட்டு நீ 5 வருஷம் படிக்க போறீங்க, அதுக்கப்புறம் MSக்கு 2 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு உங்களுக்கு மட்டும் இந்த சுச்சுவேஷன் இல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் மரம் 15 லேக்ஸோட நீட் எழுத வெயிட் பண்ற எல்லா மாணவர்களும் இதே சுச்சுவேஷன் தான். இந்த டைம்ல மனம் தளராம நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் தள்ளி போகும்போதும் இன்னொரு வாய்ப்பா எடுத்துக்குங்க. பட் அது வந்து நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு பிரசன்ட்ல லைவ் பண்ணுங்க. ஆக்சுவலா பாசிட்டிவ் நம்ம பாஸ்ட் நினைச்சு யோசிக்கவும் வேண்டாம், ஃபியூச்சர்ல வர நினைக்கிறத பத்தி பயப்படவும் வேண்டாம். இன்னைக்கு டேட்டா வந்து ஒரு ப்ரூஃப்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்கன்னா அந்த 14 ஹவர்ஸ்க்கு ஒரு ப்ரூஃப்ஃபுல் ரிசல்ட்ஸ் இருக்கணும், ப்ரூஃப்ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். நாளைக்கு ஒரு 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் நீங்க வந்து ஒரு நாளும் அல்ல 10 மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 10 மார்க்ஸ் மட்டும் நோக்கி போங்க. கிளியரா மைண்ட் பிரசன்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்செப்ட் மைண்டுக்குள்ள வாங்குங்க. நீங்க செய்யற என்னென்ன மிஸ்டேக், கில்லி மிஸ்டேக், கொஸ்டினை ரீட் பண்ற மிஸ்டேக், கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் ப்ரோஸ் கான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. அதுதான் வந்து இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டியது ஒழிய ஃபியூச்சர்ல எனக்கு அப்படி இருக்குமோ இல்ல பாஸ்ட்ல அப்படி நடந்துருச்சுங்கிறத பத்தி யோசிக்கிறதுனால எதுவுமே இல்ல. இப்போ நிறைய மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா கரண்ட் சுச்சுவேஷன்ல லீவ் பண்றது இல்லை, அவங்க ஃபியூச்சரை பாசிட்டிவ் திங்க் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பா அது பிரசன்ட்ல வாழுங்க. நீங்க ஃபைனலா ஸ்பைரோ டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஃபார் ஃபைனலைஸ் தி கிராஷ் கோர்ஸ். உங்களுக்கு அதை கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. டெஃபனட்டா ஒரு 100 to 150 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டெஃபனட்டா அது ஹெல்ப்ஃபுல். அதே நீட் 2021க்கு வெயிட் பண்றேன், நீட் 2020 அப்ளை பண்ணிருக்கேன், நான் சீரியஸா ப்ரிப்பேரே பண்ணல, பட் நான் வந்து கண்டிப்பா MBBS தான் போகணும் அப்படிங்கிற மாணவர்கள் இந்த மூமெண்டே வந்து ஸ்பைரோவோட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டெஃபனட்டா we are there to individually personally we are there to concentrate you, help you to reach your goal. உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கனவுகள் எங்ககிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்து எங்களோட பொறுப்பாயிடுது. டெஃபினட்டா 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வருஷம் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்தது எங்களோட பொறுப்பு. சூப்பர் சார். இப்போது இல்லைன்னா வேற எப்போது அப்படின்ற மாதிரி சார் கேட்டிருக்காங்க. ஒரு கால் இருக்காங்க, பேசுறோம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ரவி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். சார் கிட்ட சார் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் நாங்க எஸ்டி கேட்டகரியில வரோம் சார். நாங்க ஓகேங்க. இப்போ வந்து அவருக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு தேவைப்படும் சார் இந்த வருஷம்? டெஃபினட்டா போன வருஷம் 330 எஸ்டி, அதாவது எஸ்டிக்கு வந்து 370 வந்துச்சு. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் அதுக்கு வந்து 330 வந்துச்சு. இந்த வருஷம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். 430 or 440 மார்க் இருந்தா தேர் இஸ் சான்ஸ் டு கெட் இன்டு தி மெடிக்கல் காலேஜ். நான் எல்லாத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. கட் ஆஃப் சொன்னேன், அதாவது வந்து 570 BCக்கு, 540 BCMக்கு, 530 MBCக்கு, SCக்கு 470, STக்கு வந்து 430. இந்த மார்க் எடுத்தா நீங்க நினைச்சுக்காதீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும். இருக்கிற 23 மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் சீட்டான கரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதாவது நீங்க லாஸ்ட் காலேஜ் கிடைக்கிறது இந்த கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்குன்னா இதுல இருந்து 50 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கீங்க. அப்ப நீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் BC கேட்டகரிக்கு வேணும்னா நீங்க 620 மார்க் எடுக்கணும். அதை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார். நம்ம வந்து மருத்துவர் ஆகிரணும்ன்றதான் இலக்கா வச்சுக்கணும், மதிப்பெண்களை இலக்கா வைக்கக்கூடாது அப்படின்றது தான் ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமா நிறைய தகவல்களை கொடுத்தீங்க சார். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி நேர்களே. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெயக்குமார் சார். ஆர்த்தி சொல்லுங்க. ஆர்த்தி थैंक यू சார். थैंक यू. பரவாயில்லை, 2 வீடியோவை ஆரம்பத்திலே போட்டுட்டு முழுக்க பேசிட்டோம் சார். நல்லா போச்சு. நிறைய